Hello friends, welcome to our channel Mopap Academy. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா டைப்ரைட்டிங் ஷார்ட்ஹேண்ட் ரிசல்ட்ஸ். ஆமாங்க, எல்லாரும் வந்து ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். and இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எப்போ இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் தரப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். So, நம்மளும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டோம். 5 6 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் ரிசல்ட் வரல, இன்ஸ்டிடியூட்டும் தரக்கல. நம்மளோட கனவுகள் எல்லாமே இந்த டைப்ரைட்டிங் நம்பி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படினு. So, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அசோசியேஷன் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிஎம்க்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராதனால அதிரடியாக இறங்கியிருக்காங்க. நம்மளோட அசோசியேஷன் தாங்க ஹைகோர்ட் மூலிமா வந்து இது கம்பல்சரியாக உங்களுக்காக இதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு 4 பக்கம் கடிதத்தை வந்து ஹைகோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3வது பக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ சின்ன ஒரு அப்டேட் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் உங்களுக்கு இந்த வீடியோவில். அசோசியேஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரிசல்ட் வர ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இன்ஸ்டியூட்ஸ்லாம் திறக்கிறதுக்கும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு டைப்ரைட்டிங் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் அசோசியேஷன் சார்பாக பார்த்தீங்கன்னா விடியலை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்த லெட்டர் ஆக்சுவலி நான் படிக்க சொல்லி எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ டிப்ரெஸ்டாக இருக்காங்க எல்லாருமே, அசோசியேஷன் சரி, டைப்ரைட்டிங் நடத்துகிற ஒரு ஒரு இன்ஸ்டியூட் மாஸ்டர்ஸும் சரி, இல்லை அதில் படிக்க போகிற படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இல்லை ரிசல்ட்காக வெயிட் பண்ணுறவங்களும் சரி, எல்லாரோட மனக்குமுறல் மாதிரி இதை இந்த லெட்டர் எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு படிக்க சொல்லியும் பார்த்தீங்கன்னா. என்னடா இது இப்படின்ற நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்றும் இல்லாத ஆல் பாஸ் போட்ட 10th எக்ஸாம்ஸுக்கே வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 10th 11th 12th எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு சின்ன இதுதான் ஆக்சுவலி 10th ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எழுதுகிற ஒரு 2 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் எழுதுகிற எக்ஸாம் ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏன் கவர்மெண்ட் இவ்வளோ லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை சுத்தமாகவே. ஆனால் இந்த லெட்டரில் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக போட்டு இருந்தாங்க ஓகேங்களா. ஸ்டார்டிங் அதான் விடியலை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு அன்புடையவர் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. கடந்த 4 மாதங்களாக ரொம்ப தேரத்தை அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ஸ் நடத்தவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈவன்தோ பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ரைட்டிங் அசோசியேஷன் வந்து கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸை மதித்தாங்க, ஊரடங்கு வந்து ஃபாலோ பண்ணாங்க ஸ்கூல் காலேஜஸ்லாம். பட் இந்த சம்டைம் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து சில தொழிற்சாலைகள் இல்லை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜுக்கே சில பெர்மிஷன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே ஏன் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ஸுக்கு தரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, மார்ச் 18 முதல் ஆரம்பித்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகிய மாதங்கள் கடந்து ரொம்பவே கடந்து போயிடுச்சு, 5-6 மாதம் போயிடுச்சு ஓகேங்களா. 80% மேலானவருக்கு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ஸுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் நடத்த முடியாமல் இருக்கிறாங்க. அண்ட் கடன் வாங்கிட்டு தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் பண்ணாங்க பார்த்தாங்க. 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பயிலகம் மீண்டும் திறக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று போட்டிருந்தாங்க. தமிழக முதல்வர்களுக்கும் உயர்கல்வித்துறை செயலாளருக்கும் போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராதனால மே 22ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு மனு கொடுக்கப்பட்டது. பட் அங்கேருந்தும் ஒன்றும் சரியான வராத பின்னர் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வந்து மனுமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகனுக்கும் ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க. தருமபுரி மாவட்டத்தில் அவர் வீட்டுக்கே போயிட்டு கொடுத்துருந்தாங்க ஏன்னா இந்த கொரோனா பீரியட்னால. ஸோ இதை இந்த இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 26ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தலைவர் போயிட்டு சந்தித்து வந்து சங்க தலைவர்கள் எல்லோரும் போயிட்டு செக் பண்ணிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் ஒரு மனு கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து கருணை அடிப்பில் ஏச்சு எங்களுக்கு இன்ஸ்டியூட்ஸை தரங்க, ஏன்னா இதால் பல மாணவர்களோட வாழ்க்கையை பாதிக்கிறது அண்ட் எங்களோட இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மால் முடிந்த அளவு முயற்சி செய்தும் பலன் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி மாண்புமிகு தமிழக முதல்வரும் வந்து இதை பற்றி செவி கொடுக்கவே இல்லை. நமது தாய் வீடான வாரியம் TNDTA வந்து இதுக்கு ஏன்னா எந்த ஒரு வாயம் திறக்கலை இதுக்காக. ஸோ இந்த லைனில் முடிச்சாலும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு இந்த லெட்டர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரிசல்ட், நம்ம இன்ஸ்டியூட்டை திட்டிகிட்டு இருக்கோம் இல்லை அசோசியேஷனை திட்டிகிட்டு இருக்கோம், பட் உண்மையே இதுதாங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது ஆக்சுவலி. ஸோ இதனால தான் வந்து மனம் உடைந்து வந்து அசோசியேஷனே வந்து உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க, சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையை நாடினாங்க ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தது தான் இந்த வழக்கு. ஸோ இப்போ வழக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி வந்து இந்த வழக்கு நடந்தது, 7ஆம் தேதி ஆகஸ்ட் 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வந்து இந்த விசாரணைக்கு வந்தது. நம்ம எல்லா சார்பாகவும் வந்து மூத்த வழக்கறிஞர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வந்து ஆஜராகி பேசினார்.
தட்டச்சு பயிற்சி பெற்றவர்களின் தேவை அதிகரித்து கொண்டே போகிறது. டாஸ்மாக் கடைகளை திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹோட்டல்கள் ஜிம்முகள் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே அரசு தரப்பு வாதம் ஏற்புடையது இல்லை என மிக அருமையாக நம் அனைவரின் விடிவு காலத்திற்காக வாதாடினார். ஓகே, இது சீரியஸாக ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும் மீனாட்சி சுந்தரம் சார் அவர்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னர் இப்போதான் முக்கியமான விஷயம். ஓகே, இது வந்து வழக்கா ஜட்ஜஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து 14ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அதாவது August 17, இன்னும் 5 நாள் இருக்குது. இதில் கம்பல்சரியாக வந்து தீர்ப்பு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும், எப்போ இன்ஸ்டியூட் திறக்கிறாங்க அண்ட் எப்போ ரிசல்ட்ஸ் வருது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு மனு ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டிருந்தாங்க, 3 வாரத்துக்குள்ளே வந்து உயர்கல்வித்துறையை வந்து இதுக்கு வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது 3 வாரம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இந்த வாரத்தில் முடியுது. மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி August 15 முன்னாடி ரிசல்ட் வரணும், இல்லை அதுக்கு அடுத்ததில் இந்த தீர்ப்பு 17ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் எப்போ இன்ஸ்டியூட் திறக்கிறாங்க, இல்லை எந்த எனக்கு ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து நம்ம அப்டேட் உடனே லைவ்ல இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே வந்து செட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட ரிசல்ட்ஸை நாங்கள் லைவாகவே பார்த்து சொல்லுவோம் யூடியூப்ல. ஸோ நம்ம கூட நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கூட ஜாயினிங்கில் இருங்க. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு லைவாகவே ரிசல்ட்ஸ் பார்த்து சொல்கிறோம். நீங்கள் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் நீங்கள் லைவ் சாட்டில் வந்து நீங்கள் போட்டால் போதும், நான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்த்து சொல்லிகிட்டே இருப்போம் எங்கள் டீம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவே ஆக்சுவலி இந்த லெட்டர் படிக்கல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த இதில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க, எனக்கும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேஷன் சார்பில் எழுதியிருக்காங்க. இதுக்கும் மேலே வந்து மேலே ஒருத்தர் கடவுள் ஒன்று இருக்காரு, அப்புறம் ஹைகோர்ட்டை நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லெட்டரை முடிக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து யாருமே நெகட்டிவிட்டியாக யோசிக்காதீங்க, பாசிட்டிவாக இருங்க. உங்களோட சோர்வாயிடாதீங்க, மனசோர்வாயிடாதீங்க. நம்மளுக்கு கம்பல்சரியாக ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு August 17க்குள்ளே ஒரு தீர்வு கம்பல்சரியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் மோர் ஓவர் August 15க்குள்ளே வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேபி வரும், இல்லைனா இந்த தீர்ப்புக்கு அப்புறம் கன்ஃபார்ம் சரியாக நம்மளுக்கு டேட்ஸ் எல்லாமே கம்பல்சரியாக தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டே டியூன் வித் முப்பாப் அகாடமி. ஓகேங்களா? ஸோ இந்த லெட்டர் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு அப்டேட் மாதிரி சின்னதாக படித்து காட்டினேன். ஓகேங்க, இந்த லெட்டரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், படித்து பாருங்கள். ஸோ எந்த ஒரு நெகட்டிவிட்டிலையும் நிற்காதீங்க. ஸோ பாஸ்டிவாக இருங்க, ரிசல்ட் வரதான் போகுது. ஓகேங்களா? எனக்கு நம்மளுக்கு தேவை இப்போ இன்ஸ்டியூட் திறந்து நம்ம அடுத்த ஒரு சீனியர் கிரேடுக்கோ பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் ரிசல்ட் வர்றது கம்பல்சரி, எல்லாருமே பாஸ் ஆகிருப்போம், அதுவும் கம்பல்சரி. ஸோ சந்தோஷமாக இருங்க. ஆக்சுவலி எந்த ஒரு இந்த கொரோனா பீட்டில் சேஃபாகவும் இருங்க, எந்த ஒரு நெகட்டிவிட்டியாக யோசிக்காதீங்க, பாசிட்டிவாக யோசிங்க. ஸோ நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன் வித் முப்பாப் அகாடமி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.